Gen Studios Perumai Udan Varangum, Thirukumaran Entertainment, CV Kumar Tayaripul, Mano Kartike, Yakatal, Arimoganaigan, Satish Kumar, Madrumurnalani Ravi Nadikum, Django, Namurpatan Bodamudal. Namudi Nate Kapar Kaga, Alum Poyalum, Poradi Kundarikandra, Ranu Virali, Portu Varakagum, Avarli, Neneme Kulbadar Kagum, Yes Foundation and Repairle, or Amipe Nadati Kundurigra, Yerbia, Yinia Thurim, Patimantra Pechalam, Prabhara Varaka and Jirumana, Sumati. அந்த அமைப்பு ஒவ்வொரு ஆண்டும் பேச்சு போட்டி நடத்துவது மட்டும் இல்லாமல் சிறந்த பேச்சாளர்களுக்கு பரிசும் வழங்குகிறது. இந்த ஆண்டு பேச்சு போட்டிக்கான தலைப்பு இந்திய முப்படையின் வீரமும் தர்மமும். இந்த பேச்சு போட்டி வரும் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு தொடங்கவிருக்கிறது. பேச்சு போட்டி நடைபெறுகின்ற இடம் விவேகானந்தா ஹால், PS உயர்நிலைப்பள்ளி, ஆர்கேமட் ரோட், மயிலாப்பூர், சென்னை 4. இந்த பேச்சு போட்டியிலே பங்கு பெற விரும்புகின்ற பேச்சாளர்கள் yesfoundationindia.wordpress.com என்ற வலைதளத்திலே தங்களுடைய விண்ணப்பங்களை பதிவு செய்ய வேண்டுகிறோம். சினிமா கமலஹாசன் தொடர்ந்து பல படங்களில் நடிக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டதுனால டெய்லி பார்த்தீங்கன்னா நானே பரபரப்பாக ஏங்குற ஆரம்பிச்சிட்டாரு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் ஆல்ரெடி கமல்ஹாசன் வந்து ஒரு மல்டி பேஸ்ட் ஆக்டரு. இப்போ பல கூடுதல் பொறுப்புகள்லாம் தேர்ந்துருச்சு அவருக்கு. ஒரு பக்கம் வந்து ஒரு பொலிட்டீஷியனு, அதுக்கப்புறம் தயாரிப்பாளர், அதுக்கப்புறம் நடிகர், பிக் பாஸ், இப்படி ஒரு நடுவில் வந்து அந்த அனிமேஷன் கேரக்டருக்கு வந்து வந்து போன வாரம் பேசணும் இல்லையா, அதில் ஒரு அவதாரம். அதனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 18 மணி நேரம் ஒரு நாளைக்கு உழைக்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அவருடைய ஆரம்ப காலத்தை அதாவது அரங்கேற்றம் பேரில் கூட இந்த அளவுக்கு கடுமையாக உழைச்சிருக்க மாட்டார், அந்த அளவுக்கு உழைக்கிறாரு. இந்த விக்ரம் படத்தினுடைய படப்பிடிப்பு கூட காட்டிங்கன்னா இந்த மாதம் 17 இந்த மழையெல்லாம் இல்லாமல் இருந்திருந்தால் இப்போவே வந்து அந்த படம் ஏறக்குறைய 60-70% முடிஞ்சிருக்கோன்றாங்க அந்த படப்பிடிப்பு குழுவினர். இப்போ 17ஆம் தேதி இந்த மாதம் ஆரம்பிக்கிறாங்க கண்டினியூஸாக ஷூட்டிங்காக December 25 வரைக்கும். December 25க்குள்ளே படப்பிடிப்பை முடிவு இப்போ மொத்தம் முடிச்சிடணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. முடிச்சுட்டு ஆனால் நெக்ஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் நிதானமாக வர்றதாக April 14 வரலாம், இல்லை கொஞ்சம் முன்னாடியே வரணும்னு முடிவு பண்ணாங்கன்னா February-March படம் வெளியீட்டுக்கு தயாராகிடும் போட்டிருக்கு. அந்த அளவுக்கு பரபரப்பாக வேலை செய்கிறாங்க. இல்லை அந்த ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா, அது பெரிய ரீச் ஆகி போச்சு அந்த ட்ரெய்லர். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் எல்லாருக்கும் வந்து உற்சாகமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ட்ரெய்லர். அந்த கமல்ஹாசன் இந்த அப்படி விலைக்கிட்ட அந்த லுக் ஒன்று இருக்குல்ல, ரெண்டு ஐ லுக், ரெண்டு ஷார்ட் இருக்குது பாருங்க, அட்டகாசமாக இருக்குது, அது வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அதே மாதிரி இந்த போஸ்டரும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனை வந்து ஒரு கிரியேட் பண்ணியிருக்கு ஜனங்க மஞ்சள்லாம் சொல்லணும். அது மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிற படமாக தான் இப்போ மாநாடு திரைப்படம் இருக்குது அடுத்து வர படத்தில். ஆமாம், அந்த படம் எப்படி 25 ஆள் செட்டு அப்படின்ட்டாங்க. இந்த மாநாடு திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு அந்த படத்தை சிம்பு எதிர்பார்க்குறாரோ அது மாதிரி 2 மடங்கு அந்த எதிர்படத்தை எதிர்பார்க்குற 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் HJ சூர்யா. ஆமாம் ஆமாம், இன்னொருத்தர் எனக்கு தெரியும், அவர் வந்து ஒய்ஜி மகேந்திரன் இல்லையா. கரெக்ட், நீங்கள் சொல்கிறது HJ சூர்யாவும் இல்லை தான், ஒய்ஜி மகேந்திரன் இல்லை தான். ஆமாம், இவங்க வந்து படத்தை வேறு பார்த்துட்டாங்க அப்படின்றனால அதை எப்போ அந்த படம் வரும் ஏன்னா நிச்சயமாக ஒரு அடுத்த இடத்துக்கு. இப்போ ஒய்ஜி மகேந்திரன் வந்து இத்தனை வருஷம் நடிச்சிட்டு இருந்தாலும் ஒரு பிரேக்குக்கு அப்புறம் இந்த படம் திருப்பியும் வந்து தான் ஒரு ரவுண்டு வரத்துக்கு உதவும் அப்படின்ற மாதிரி நம்புகிறார் அவர். அந்த ரோலை பற்றி இன்னொரு கூடுதல் தகவலும் நான் கேள்விப்பட்டேன். முதல்ல அந்த ரோலுக்கு அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருந்தது SP பாலசுப்ரமணியா. ஆமாம், அவர் நடிக்க முடியாமல் போனதுனால தான் ஒய்ஜி மகேந்திரன் நடித்தார். ஆனால் ஒய்ஜி மகேந்திரன் பிச்சு உதட்டார் அப்படின்றாரு நம்முடைய சுரேஷ் காமாட்சி. சரிப்பா, இந்த படம் ரிலீஸ் இதெல்லாம் ஓகே, இப்போ அடுத்த படம் வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டார், ஒரு ஷெடியூலில் கூட போயிட்டு வந்துட்டார். ஆமாம் ஆமாம், ராம் நிவின் பாலி காம்பினேஷனில் அது அடுத்த ஷெடியூலில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பரபரப்பான தகவல் ஒன்று வந்துச்சிருக்கேன், பாரதராஜா பார்த்துறேன். ஆமாம் 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 ஆமாம், அந்த சேனல் நான் கேள்விப்பட்டேன். அப்படி ராம் என்ன பண்ணியிருக்காருன்னா எதிரிக்கே ஷூட் பண்ணாங்கல்ல, அதை பூரா எடிட் பண்ணி ஒரு 1/2 hour ரெடி பண்ணிட்டார். சும்மா டப் பண்ணி கரெக்ட் பண்ணி மாட்டேன் மட்டும் இல்லாமல் சின்ன மியூசிக்கெல்லாம் வேறு போட்டு அந்த 1/2 hour பாருங்க, டெடிக்கேட்டடு டைரக்டர். அந்த மாதிரிலாம் இந்த படம் தவிர வேறு சிந்தனையே கிடையாது அந்த ஆளுக்கு. அது மாதிரி ஒரு டைரக்டர் தான் ராம். பாரதி ராஜா அவருடைய ஆஃபீஸுக்கு போயிருக்கும்போது ஒரு தான் போட்டு காமிச்சிருக்காரு. உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், ஒரு 40 வருடத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்ச்சி புதிய வார்ப்புள் படத்தினுடைய விழாவில் பாரதி ராஜா வந்து வயசில் கம்மியாக இருக்காரு இல்லைன்னா அவருடைய காலில் விழுந்து நான் வணங்கியிருப்பேன்னு பாலச்சந்திரன் குறிப்பிட்டார்.
40 வருடத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா திரும்ப ஹிஸ்ட்ரி திரும்புது அதே வார்த்தையை பாரதி ராஜா இப்போ பயன்படுத்திருக்கார் ராம்கிட்ட. ஓ, நீ சின்ன பையனாக போயிட்டேயா இல்லைன்னா உன் காலை வந்து கும்பிடு என்ன இப்படி எடுத்து வச்சுருக்க அப்படின்ட்டு அந்த அளவுக்கு ரொம்ப வித்தியாசமாக பண்ணியிருக்காரன். இதில் என்ன இந்த படத்தை பொறுத்த ஒரு சிறப்புன்னா ஒரு பக்கம் ஆர்டிஸ்டிக்காகவும் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு கமர்ஷியல் பிளண்டும் இந்த படத்தில் இருக்குது அப்படின்றாரு சுரேஷ் காமாட்சி. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வெற்றிமாறன் பேட்டர்ன் படம் தான் சார் இது. ஒரு சீரியஸ் விஷயத்தை அணுகியிருந்தாலும் ரொம்ப ஒரு கமர்ஷியலாகவும் இந்த படம் இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தில் அஞ்சலி அவ்வளோ டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆர்டிஸ்டில் அந்த யூனிட் இல்லாமல் வேறன்ற இல்லை அந்த யூனிட் இல்லாமல் நிறைய பேர் தான் அஞ்சலி பண்ணிக்கிற படங்களில் வந்து அவங்களோட டெடிக்கேஷனை பற்றி நிறைய சொல்கிறாங்க. படப்பிடிப்பு தளத்திலே பார்த்தீங்கன்னா நடிகர்கள் வந்து ஷார்ட் முடிஞ்சால் உடனே மேக்கப் ரூம் இது போயிடுவாங்க இல்லைன்னா கேரவனுக்கு போயிடுவாங்க. அஞ்சலி அப்படி மூவ் பண்ணுறதே இல்லையா, அங்கேயே நின்று அடுத்து என்ன டைரக்டர் பண்ணுறாரு டோட்டல் வாட்சிங் தான் சார். அந்தளவு ரொம்ப டெடிக்கேட்டட் ஆக்ட்ரஸ் அஞ்சலி அப்படின்ற மாதிரி அஞ்சலிக்கு ஒரு பெரிய பாராட்டு பத்திரத்தை வாசிக்கிறார் அவர் சார். ஆனால் ரெண்டு படத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டார். இது இல்லாமல் சுரேஷ் காமாட்சி மீண்டும் இயக்க போகிறார். ஓ, அதுக்கு வந்து ஒரு கதாசிரியரை ஃபிக்ஸ் பண்ணி கதை டிஸ்கஷன்லாம் போய் ஸ்கிரிப்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு. விரைவில் அதற்கான அறிவிப்பு வரும் உங்களுக்கு. பாருங்கள், நான் கூட இன்னைக்கு மார்னிங் அவர்கிட்ட ஏறக்குறைய 25 நிமிஷம் பேசிட்டு இருந்தேன். மனுஷன் இதை பற்றி ஒரு வார்த்தை மூச்சு விடலையே. இதெல்லாம் மீறி எங்கேயோ நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சிருக்கீங்க. இல்லை, அவரும் எனக்கு நண்பர் தானே. அப்புறம் சார், ரஞ்சித் இளையராஜா இதை பற்றி ஒரு சர்ச்சை ஓடிட்டேன். ஆமாம், அவருடைய படத்துக்கு இளையராஜா இசையமைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா கூட செய்திகள். ஆமாம், ஏன்னா அவர் இப்போ பண்ணிட்டு இருக்க லவ் ஸ்டோரிக்கு வந்து இளையராஜா அணுகுனதாகவும் அவர் வந்து அதெல்லாம் பண்ண மாட்டேன் உங்களுக்கு நான் இசையமைக்க மாட்டேன்னு சொன்னதாகவும் இதை பற்றி ஒரு பெரிய பொருளையும் சர்ச்சையும் வந்து ஓடிட்டு இருக்கு. அந்த சர்ச்சைகள்லாம் இப்போ வந்து ஒரு முற்றுப்புள்ளி வந்துருச்சு. ஓ, சூப்பர். என்னென்னா இப்போ அடுத்து ஞானவேல் ராஜா தயாரிக்க போகிற விக்ரமச்சி தயாரிக்க போகிற படத்துக்கு இயக்குனர் வந்து ரஞ்சித். இப்போ அதோட இசையமைப்பாளர் இளையராஜான அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓ, சூப்பர். ஸோ இப்போ இத்தனை நாள் ஒன்ற சர்ச்சைக்கு ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வந்துருச்சு. நிறைய அப்புறம் இந்த காத்து வாக்கள் ரெண்டு காதல் இருக்குல்ல வித்யாசிவன் அந்த படத்துடைய வந்து அந்த படத்தில் நானும் நடிக்கிறேன். ரசிகர்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம் அதை. அந்த படத்தில் வந்து அந்த படத்துடைய படப்பிடிப்பு இப்போ ஈவிப்பில் நடந்தது. அதாவது புயல் வந்து தமிழ்நாட்டை பயமுறுத்திட்டு இருந்ததில்ல, அதுக்கு அடுத்த நாள் அப்போவும் லேசாக வந்து மழை இந்த மாதிரி வானிலை அறிக்கைகள் வந்து கொண்டிருந்தது பீரியடு தான். ஆனால் அந்த ஈவிப்பு உள்ளே போய் பார்த்தா இந்த புயல் மழை இதெல்லாம் பற்றி எந்த கவலையும் படாமல் எந்த பக்கம் பார்த்தாலும் படப்பிடிப்புங்க. ஆமாம் சார். அதே மாதிரி இவர் படம் விக்னேஸ்வனுடைய அந்த ஷூட்டிங்கை பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பிரபு, விஜய் சேதுபதி, நயன்தாரா, சமந்தா, நம்ம நடன மாஸ்டர் கலா இருக்காங்கல்ல அவங்க அவங்க நடிக்கிற முதல் படம் இந்த படம். அதை முன்னாடியே சொல்லியிருக்கோம். எல்லாரும் படப்பிடிப்பு எத்தனை மணி வரைக்கும் போச்சுருந்தீங்க நைட்டு? காலையில் 9 மணிக்கு தொடங்கின படப்பிடிப்பு 2 மணி வரைக்கும் போச்சு நைட்டு. ஓ, சூப்பர். இத்தனை பேர் அதுவும் பிரபு சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு 9-6 மணிக்கு மேலே பெரும்பாலும் படப்பிடிப்பில் கலந்து கொள்ள மாட்டார். ஏதோ ஒரு அட்டாச்மெண்ட் தான் விக்னேஸ்வரன் பேரில் அவருக்குன்னு சொல்லணும். நைட்டு வந்து ஒரு 12:30 வரைக்கும் அவர் இருந்தார். அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி இருந்தாங்க. இப்போ அந்த ஷூட்டிங்கில் பிரபுகிட்ட பேசிட்டு கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. நான் பொன்னியின் செல்வன் டப்பிங்லாம் முடிச்சிட்டேன் கேட்டேன். பொன்னியின் செல்வன் டப்பிங் நான் ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன். பட் தம்பி விக்ரம் பிரபுகிட்ட மட்டும் சொல்லும்போது முதல் பாட்டு இப்போ முடிச்சிருக்கேன், அடுத்த பாட்டு அப்புறம்னு சொன்னாங்க. எந்த அப்படி இருக்கு, ரெண்டாவது பாட்டில் நான் வரேனா இல்லையான்னு தெரியல, ஒருவேளை இருக்காது போல் தெரியுது, எந்து முடிஞ்சது. அதே மாதிரி விக்ரம் பிரபுக்கு இந்த படம் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ரோல் அவருக்கு அப்படின்னார். தன்னுடைய மகன் விக்ரம் பிரபு தாண்டி பிரபு அப்ரிஷியேட் பண்ண 2 ஆக்டர்ஸ்னால் ஒன்று ஜெயம் ரவி. ஓ, ஜெயம் ரவி அந்த படத்தில் அவ்வளோ லட்சணமாக அழகாக இருக்கார். இந்த படம் பார்த்திங்கன்னா ஜெயம் ரவிக்கு ஒரு பெரிய திருப்பு முன்னன்றார் பிரபு. அவ்வளோ லட்சணமாக இருக்கு. ஆனால் டப்பிங்கில் கொஞ்சம் ரீல்ஸ்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஒரு கிடச்சிது போட்டிருக்கு. ரொம்ப பிரமாதம். அதே மாதிரி த்ரிஷா, உங்களுக்கு பொன்னியின் செல்வனில் உலக அழகியே நடிக்கிறாங்க. ஆமாம். ஆனால் அதையும் தாண்டி த்ரிஷாவை அந்த அளவுக்கு போகிறார் பிரபு. ஓ, அந்த காஸ்ட்யூமில் நீங்கள் த்ரிஷாவை பார்க்கணும் சார். அந்த அளவுக்கு ஒரு டைனமிக்காகவும் கார்ஜியஸாக இருக்காங்க. த்ரிஷாவுக்கும் வந்து ஒரு கேப்புக்கு அப்புறம் இந்த படம் வந்து ஒரு சேஞ்ச் ஓவராக இருக்கும். அந்தளவு ரொம்ப பிரமாதமாக இருக்குது அப்படின்னா. சூப்பர் சார். நீங்கள் ஒவ்வொரு நாள் நம்ம கேட்குற தகவலாம் பார்க்க பார்க்க பொன்னியின் செல்வன் மேலே வந்து ஆர்வம் ஜாஸ்தியாகிட்டு இருக்குது.
நீங்கள் ஷூட்டிங் பற்றி சொன்னீங்க இல்லையா, ஷூட்டிங் வந்து ஈவிபியில் மட்டும் இல்லை, இன்றைக்கி யாராவது ஷூட்டிங் நடந்துன்னு நினச்சா யூனிட் வேணும் கூட கிடைக்க மாட்டேங்குது. எங்கே பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் ஷூட்டிங் போயிட்டுருக்க, ஒரு வெப்சீரிஸ் ஷார்ட் ஃபிலிமு படம் சின்ன படம் பெரிய படம் கேமரா கிடைக்க மாட்டேங்குதுன்றது வந்து ஒவ்வொரு கேமராமேனும் வந்து யூனிட்லேருந்து பேசிகிட்டே இருக்காங்க. ஆக நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா சினிமா உலகம் செழிப்பாக இருக்க, செழிப்பாக பரபரப்பாக நடக்குது, கேமராவே கிடைக்கலன்னா அதுக்கு மேலே என்ன வேணும்? சரி, இனி சென்ற சினிமா சினிமா நட்சத்திரைய புகைப்பட போட்டியினுடைய முடிவுக்கு வருவோம். அந்த புகைப்படத்தில் இடம்பெற்றிருந்த நட்சத்திரங்கள் அனுராதா, ஜெய்சங்கர், சோ மற்றும் மனோரமா. இந்த விடையை பலர் சரியாக ஊகிச்சு எழுதி அமைச்சிருந்தாலும் முதல்ல இந்த விடையை மிகச்சரியாக சொன்ன மூவர்னா அது பாலகிருஷ்ணன் ஃப்ரம் கோவிலூர், பி தமிழ்வாணன் ஃப்ரம் பெங்களூர், ராமநாதன் ஃப்ரம் வலசரவாக்கம் சென்னை. இனி இந்த சினிமா சினிமா நிகழ்ச்சியினுடைய புகைப்பட புது போட்டிக்கு வருவோம். இந்த புகைப்படத்தில் இருக்கின்ற நட்சத்திரங்கள் யார் யாருன்னு கண்டுபிடிச்சாதுங்க. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் mktg.t.talkies.